இப்பொழுது நமது இருமொழி சொல்வேந்தர் மன்றத்தின் தலைவியை உரையாற்ற அழைக்கின்றேன். வாசுகி மாணிக்கம். நன்றி சொல்வேந்தர். சார்மதி அவர்களே, அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். நலமாக இருக்கிறீர்களா? நலமாக உள்ளோம். விடுமுறை ஆரம்பித்து ஆரம்பித்து விட்டது, சிலருக்கு ஆரம்பிக்கவிருக்கிறது. இருப்பினும் உங்கள் நேரங்களை ஒதுக்கி பெரிய பெரிய திட்டங்கள் போட்டிருப்பீர்கள் நீண்ட நாளிற்காக. அதை ஒதுக்கி வைத்துவிட்டு நம் கூட்டத்திற்கு வந்ததற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகின்றேன். நான் தொடங்குவதற்கு முன் உங்களிடம் ஒரு சிறு கதையை கூற விரும்புகிறேன். இரண்டு அரசர்கள் இருந்தார்களாம். முதலில் ஒரு நாட்டோட அரசரை பார்ப்போம். அந்த அரசர் மிகவும் கொடுமைக்காரராம். யாருக்கும் மக்களுக்கு எந்த ஒரு சல்லி காசு கூட, ஒரு சின்ன உதவி கூட செய்ய மாட்டாராம். அவர்களுக்கு வேண்டியவற்றை அவர்களே சுயமாக எடுத்துக்கொண்டு உழைக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும், பிற நாட்டுக்கு சென்று அதை பிற ஊர்களுக்கு சென்று அதை பெற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று விட்டு விடுவாராம். அதனால் அங்குள்ள மக்கள் ரொம்பவும் கஷ்டப்பட்டார்களாம். அவர்கள் என்ன செய்வார்கள்? சுயமாகவே தானியங்களை நடுவது, மீன் பிடிக்க செல்வது, மீனை பிடித்து வந்த மீனை சேர்த்து அதை விற்பது, மற்ற வியாபாரிகளிடம் பேசி அதை விற்று வந்தார்களாம். இப்படியாக ஒரு நாடு இருந்தது. இன்னொரு நாடு பக்கத்தில் ஒரு அரசர் இருந்தாராம். அவர் எல்லா மக்களுக்கும் தன்னிடம் உள்ள செல்வாக்குகளை கொடுத்து கொடுத்து உதவினாராம். யாருமே எந்த வேலையும் செய்ய விடுறது, ஒரு சின்ன கஷ்டத்தை கூட படவிட மாட்டாராம். கஷ்டம் வந்து நிக்கிறதுக்கு முன்னிக்கே அவர்களுக்கு வந்து அவர்கள் வீட்டில உள்ள கஷ்டத்தை அறிந்து அவர்களுக்கு எல்லா பொருட்களையும் கொடுத்து விடுவாராம். இப்படியாக இரண்டு நாடுகளும் இருந்தன. இங்கு உள்ள இந்த அரசரை மக்கள் அனைவரும் கரிச்சு கொட்டிக்கிட்டு ஏசிக்கிட்டே இருந்தாங்களாம். இந்த அரசரை வந்து ஆஹோ ஓஹோன்னு எப்பயுமே புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். திடீர்னு ஒரு பிரளயம் ஏற்பட்டதாம். அதாவது மேலிருந்து கடவுள் இறங்கி வந்து இரண்டு நாட்டு அரசர்களையும் மாற்றி வைத்தாராம். மாற்றி வைக்கப்பட்ட உடனே இந்த நல்ல சுபயோகமா வாழ்ந்த மக்களுக்கு வந்து வந்த அரசர் வந்து வந்த உடனே அவங்களுக்கு வந்து எதையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம். எந்த பணத்தையும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம். எல்லாரும் என்ன செய்யறதுன்னு தெரியாம சாப்பிடுறது எப்படி, அவங்களுக்கு போய் எப்படி உழைக்கிறதுன்னு தெரியாது, என்ன நடுறதுன்னு தெரியாது. எல்லாரும் வீட்டிலயும் உட்கார்ந்து கஷ்டத்தை தன்குள்ளே உள்வாங்கி உள்வாங்கி ஒவ்வொரு வீட்டிலையும் பிணங்கள் விழப்பட்டதான். அதாவது பசியால், பட்டினியால், கஷ்டத்தால், கவலையால் எல்லாரும் செத்தாங்களாம். ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சுக்கிட்டாங்களாம். எங்கேயுமே பசுமையா, எங்கேயுமே பசுமை காட்சி அளிக்கலையா, தண்ணி இல்லையா, செடி இல்லையா, பழம் இல்லையா, மரம் இல்லையா, எதுவுமே இல்லையா. ஒரு காலகட்டத்தில் அந்த நாடே இல்லாம போயிருச்சான். இங்கிருந்து போன அரசர் இருக்காரு, சுகயோகமா வாழ்ந்த அரசர் அந்த இன்னொரு நாட்டுக்கு போனாரு. அங்க போனவுடனே அவங்களுக்கு திரும்பவும் கொடுக்க ஆசைப்பட்டாராம். அவர்களுடனே எங்களால சுயமா உழைக்க முடியும், எங்களால சுயமா பெற்றுக்கொள்ள முடியும், எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க எடுத்துக்கொள்கிறோம், ஒரு அரசரா இருந்து நாங்க எப்படி செல்கிறோம் என்று மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடித்து வயலுக்கு இழுத்து சென்று உழைக்க கத்து கொடுத்தார்களாம். நாட்டோட செல்வாக்கு மென்மேலும் பெருகுச்சான். அப்பொழுது அங்கிருந்து ஒருத்தர் சொன்னாராம், பிறந்த குழந்தை கூட தனக்கு பால் வேணும்னா அழுது பெற்றுக்கொள்ளுது, அது போல எங்களுக்கு என்ன தேவையோ அதை நாங்க வாங்கி பெற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அவர்கள் உழைக்க ஆரம்பித்தது அந்நாட்டின் செல்வாக்கை பெருக்கியது. மக்கள் பலமாக வாழ்ந்தார்கள். அரசரும் தன்னோட பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொண்டு நன்றாக வாழ்ந்தார். இந்த கதையிலிருந்து என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை பெற்றுக்கொள்ளுங்கள், சுயமாக கற்றுக்கொள்ளுங்கள். இங்கே அனைவரும் நாம் அனைவரும் வந்திருப்பது கற்றுக்கொள்வதற்காக. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் எல்லாருக்கும் ஆசிரியர்கள். என்னை விட சிறியவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, உங்களிடம் இருந்து நான் கற்றுக்கொள்கிறேன். வாழ்க்கை எனும் பயணத்தில் கற்றுக்கொள்வது மிகவும், கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் மிகவும் முக்கியத்துவம் என்பதனை கூறிக்கொண்டு இன்றைய கூட்டத்தை ஆரம்பித்து வைக்கின்றேன். நன்றி.